இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைச்சிட்டு இருக்கும். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, 20,000 வரைக்கும் சம்பாதிக்கலான்னு போட்டிருக்கும் தம்ப்நெயில். ஆனால் 20,000 மேலே நம்ம இதில் சம்பாதிக்க முடியும். ஓகே, இது எப்படி பாசிபிள்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை பற்றி எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும், டெய்லி ஹேண்ட் ஆப். எல்லார் மொபைல் நம்ம யூஸ் பண்ண டெய்லி நியூஸ் ரீட் பண்ணுறதுக்கு. ஓகே, வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 3 வே ஆஃப் வெரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஃபோன் நம்பரை வெரிஃபிகேஷன், ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷன், கூகுள் அக்கௌண்ட்டில் வெரிஃபை பண்ணுறது. முதல்ல நான் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் ட்ரை பண்ணுறேன். இப்போ என்னோடய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணேன், என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நான் என்டர் பண்ணுறேன், வெரிஃபை பண்ணுறேன். அக்கௌண்ட்டு ஆக்டிவேட் ஆகலை, பின்னு இன்வைல் ஐடினு வருது. இதில் வந்து என்னென்னா, நமக்கு உடனே அப்ரூவல்ன்றது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் ஆகும். முதல்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கும். இப்போ நான் ஃபோன் நம்பர்லேயே 2 டைம்ஸ் ட்ரை பண்ணேன், பார்த்துருப்பீங்க. 2 முறையும் ஓடிபி கொடுத்தேன், வேறு ஒரு நம்பரும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலும் எனக்கு கரெக்டான ஓடிபி மட்டும் வருது, ஆனால் வெரிஃபை ஆக மாட்டேருந்து. ஓகே, இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அத்தன்டிகேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வெளியே வந்து ஃபேஸ்புக்கில் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சைன் இன் வித் ஃபேஸ்புக் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து இதுதான் மெயின் ப்ராப்ளமே நமக்கு. முதல்ல வந்து அப்ரூவ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும், முதல்ல நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஃபேஸ்புக்கில் ட்ரை பண்ணலாம். ஃபேஸ்புக்லேயும் லாகின் ஃபெயில்டு வந்துச்சு. இப்போ ஓகே, ஃபைனலாக சன் இன் கூகுள். இப்போது மெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ண பார்க்குறேன். அதாவது நம்ம லாகின் பண்ணோம்னா அந்த மெயில் ஐடி இல்லை ஃபேஸ்புக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு 15 நாள் இல்லை 20 நாள் ஆக்டிவேஷனில் இருக்கணும். டெய்லி அதை நாம் யூஸ் பண்ணி இருக்கணும். நம்ம சோசியல் ஆக்டிவிஸ் அதில் எக்ஸலண்ட்டாக இருந்தால் மட்டுமே நமக்கு லாகின் ப்ராசஸ் இதில் கிடைக்கும். ஓகே, இப்போ இமெயிலில் லாகின் பண்ணேன். எனக்கு இமெயில் ஐடி நான் ரெகுலராக யூஸ் பண்ணிருக்கேன் டெய்லியும், அதனால் எனக்கு இப்போ ஓகே ஆகிருக்கு. இமெயிலில் லாகின் பண்ண ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, இப்போ நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஓகே, வேறு ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஆல்ரெடி அந்த நம்பர் கொடுத்தனால வேறு நம்பர் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ சென்ட் ஓடிபி. இப்போ நான் ஓடிபி வந்திருக்கு, இப்போ கொடுத்து பார்க்குறேன். ஓகே அதுலேன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, ஓடிபி கொடுத்துட்டேன். இப்போ நான் வெரிஃபை பண்ணுறேன், சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் கிரியேட்டர். ஓகே, இப்போ நான் கிரியேட்டராக இதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன் டெய்லி ஹண்ட்டுக்குள்ளே. இப்போது இது நமக்கு தேவை, ஆல்ரெடி சைன், அதாவது நம்ம தேவைன்னா லிங்க் பண்ணியிருக்கலாம் இன்னொரு அக்கௌண்ட்டுக்குள்ளே. இப்போ நான் வந்து ஆல்ரெடி இன்னொரு அக்கௌண்ட்டாக இருக்கிற ஃபேஸ்புக்கில் நான் போய் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, அது ஒன்றும் அந்தளவுக்கு மேண்டேட்டரி இல்லை, நம்ம இஷ்டம்தான். அதர் லிங்கில் லிங்க் பண்ணுறதும் வேணான்றதும் நம்ம விருப்பப்பட்டு தான். ஓகே, இப்போ இது டேஷ்போர்டு. இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே லாஸ்ட்டில் ரைட் சைடில் பார்த்தா கிரியேட் போஸ்ட்னு இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுதான் கிரியேட்டர் பேஜ், டேஷ்போர்டு இருக்குது. இது ஃபார்மேட்டு, எந்த ஃபார்மேட்டானிய எந்த ஃபார்மேட்டில் நம்ம பண்ணலான்றது சூஸ் பண்ணுறது. இப்போ கிரியேட்டரில் போகணும்னா ஆர்டிகல்ஸ், வீடியோஸ், இமேஜஸ், ஃபோட்டோஸ், கிஃப்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குது. நாம் சிம்பிளாக ஒரு வீடியோ ஃபார்மேட் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து MP4 வீடியோஸ் மட்டும்தான் சப்போர்ட் ஆகுன்னு போட்டிருக்காங்க. அதர் வீடியோஸ் MP3 அதர் வீடியோஸ்லாம் சப்போர்ட் ஆகாது. நான் இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் இருக்க ஒரு வீடியோவை MP4 ஃபார்மேட்டில் தான் இருக்குது. நான் இதை இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஆனால் இது வந்து பப்ளிஷ் ஆகாது. நாம் இன்னும் நமக்கு வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது, ஒர்க் அப்ரூவல் பெண்டிங் மேலே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து லாகின், செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபோன் வெரிஃபிகேஷன், தேர்ட் ஸ்டெப் வந்து ப்ரொஃபைல் சப்மிஷன், ஃபோர்த் ஸ்டெப்பு ஒர்க் அப்ரூவல் பெண்டிங்னு இருக்குது. ஒர்க் அப்ரூவல் ஆகலை இன்னும் நமக்கு. ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், அப்ரூவல் ஆகிறதுக்கு டைம் பிடிக்கும். அவங்க நமக்கு மெயிலுக்கு அனுப்புவாங்க நோட்டிஃபிகேஷன் ஒன்று, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ தான் நமக்கு அப்ரூவ் ஆகும். நாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கலாம், நாம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பர்பஸுக்காக. ஆனால் நிறைய பேர் இந்த வியூஸ் நமக்கு கிடைக்கும். இப்போது நான் இந்த வீடியோவுக்கு டைட்டில் போடுறேன். நமக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு இது ஒரு மெத்தடாக தான் நான் யூஸ் பண்ணுறேன், இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது பப்ளிஷ் ஆகும், நிறைய வியூஸும் கிடைக்கும். இது வரைக்கும் இப்போத்துக்கு இதை நான் வந்து நேற்று அப்லோட் பண்ண வீடியோ, நேற்று பண்ண ஒர்க்கு,
இன்றைக்கி எனக்கு வந்து 4000 to 5000 வியூஸ் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துருக்காங்க, அப்ரூவல், அதாவது ஒர்க்கு அப்ரூவல் ஆகாமே எனக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறோம், நமக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு ஒரு மெத்தடாக தான் நான் இப்போ யூஸ் பண்ணலாம் இதை. ஓகே, இப்போ நான் இது டைட்டில் கொடுக்குறேன். டைட்டில் வந்து ரிலேட்டடாக இருக்கணும் நம்ம கொடுக்குற வீடியோ வந்து, அதாவது எக்ஸலண்ட்டாக இருக்கணும். இப்போ நான் வந்து தமிழ் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், தமிழில் போய் இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, கூகுளில் போய் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அடித்தவன் நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் நேம்ஸ் ஓகே தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். நேம்ஸ், குவஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ். இப்போ நம்ம என்ன டைப் பண்ணுமோ தமிழில் அதை இங்கிலீஷில் அது அப்படியே தமிழில் ஓகே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ சப்ஜெக்ட் இப்போ டைட்டிலில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் என்னோடய டைட்டில். ஓகே, இப்போது டைட்டில் முடித்தாச்சு. இப்போ கீழே நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணுவேன். நம்ம கொடுத்த வீடியோவுக்கு தம்னேல் கேட்பாங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் தம்னேல் கொடுக்குறோம்ல, அதே போல் தான் இதுலேயும் தம்னேல் கேட்குறாங்க. இப்போ நம்ம தம்னேல் க்ரியேட் பண்ணோம் முதல்ல தம்னேல. ஓகே தம்னேல் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த தம்னேல் எடுத்து வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம க்ராப் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும் அளவை கரெக்டாக. ஓகே, இந்த வீரர்களின் பெயர் என்ன? ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது. அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோடு பண்ணி முடித்தாச்சு. ஓகே, டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ வந்து இது நாம் எந்த மாதிரியான வீடியோன்றதை நம்ம கொடுக்கணும்னா, கொடுத்து வந்து மூவிஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு நிறைய இருக்குது இதில். இது வந்து நான் ஸ்டார்ஸு, இது நியூஸாக, ஸ்டார்ஸ் அவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸாக, எந்த மாதிரியான வீடியோன்றது நம்ம இதில் கொடுக்கணும். நான் கொடுத்தது வந்து அவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸு, ஸ்டார்ஸு கீழே வரும். ஓகே, மெயின் ஓகே ஸ்டார்ஸ் கொடுத்துக்கிறேன். லொக்கேஷன்ஸ் வந்து ஆல் லொக்கேஷன் டிஃபால்ட்டாக அதிலே இருக்கும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம் தமிழ். இப்போ ஹேஷ்டேக், இதில் நிறைய ஹேஷ்டேக் இருக்குது. டெய்லி ஷேர், டெய்லி வைரல், டெய்லி ட்ரெண்டிங் நியூஸ், டெய்லி ஷேர், டெய்லி ஆஸ்ட்ராலஜி நியூஸ், டெய்லி வைரல், டெய்லி ஷேர்ஸ். நான் கிளிக் பண்ணிக்கிற ஒரு நாள் நம்ம இஷ்டம்தான் இது. நம்ம ஆனால் கொஞ்சம் ரிலேட்டடாக சூஸ் பண்ணோம். டெய்லி ஹண்ட், ஓகே இந்த நாள் போதும் எனக்கு. ஓகே, சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஓகே ஆக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு டெய்லி ஆண்டில் ஆக்செப்ட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. பப்ளிஷ் ஆப்ஷன் இன்னும் நமக்கு டிஃபால்ட்டாக தான் இருக்குது, அது ஓகே ஆகலை, ஒயிட் கலரில் இருக்குது. ஓகே, பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு ஃபியூ செகண்ட்ஸ் அகோ, ஆனால் வியூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். இதில் இந்த ரைட் சைடில் இருந்த பட்டன் வந்து நமக்கு ஹெல்ப்புக்கு யூஸ் ஆகும். நமக்கு ஏதாவது க்ரியேட்டிவிட்டியில் இல்லை அப்ரூவல் ஆகிறதுல ஏதாவது ஹெல்ப் வேணும் நம்ம கேட்டுக்கலாம் அவங்கக்கிட்ட. இப்போ சிம்பிளாக ஏதாவது மெசேஜ் அனுப்புனா அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை இதில். ஓகே, எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம இதில் கிளியர் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாவது ஆர்டிகல்ஸ், அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த சாட்டில் போய் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். லெட்ஸ் க்ரியேட், நம்மளுடைய ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். இங்கே டிஸ்பிளே நேம் கேட்டிருக்காங்க, எந்த நேமில் டிஸ்பிளே ஆகணும்னு. அது சேனல் நேம் கொடுக்கணும். இதில் நான் தமிழன் டெய்லி கொடுக்குறேன். சேனல் நேம் கரெக்டாக கொடுக்கணும், பக்கத்தில் தமிழ் நான் கொடுத்துக்கிறேன். நம்மளோட பயோக்ராஃபி, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியர்ஸ், ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த டிஃபால்ட்டாக அதிலே இருக்குது. டேட் ஆஃப் பர்த், லொக்கேஷன், லாங்குவேஜ், சோஷியல் லிங்க்ஸு, என்னென்ன சோஷியல் லிங்க்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் அப்லோட் பண்ணணும். நம்மளுடைய லாங்குவேஜஸ் நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இருக்கிற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், டம்ளர், விகே, எல்லா லிங்க்டின், எல்லா லிங்க்கும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஆப் கீழே ஆக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும், அவ்வளோதான். லொக்கேஷன் தமிழ்நாடு, சென்னை. ஓகே, சப்மிட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன். நம்ம ப்ரொஃபைல் டேட்டெல்லாம் அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆகணும்னு அவங்கள இதை போல் தான், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட், வி வில் கெட் பேக் யூ
to you shortly nu vandra message namakku suppose namakku approve kedachita mattum namakku maasam 20 la irundhu 30000 40000 varaikku nama earn pannadhu nariya vaipu irukku so ellarum try pannunga நிறைய பேருக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீடடாக இருக்கிறவங்களுக்கு ஜாப் ஆஃபர் அலாட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு நீடின் டைப் பண்ணுங்கள் ஜாப் ஆஃபர் நாங்கள் அலாட் பண்ணுறோம் ஜாப் ஆஃபர் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஜாப்ஸ் தான் ஆனால் மெயினாக இங்கிலீஷ் நமக்கு கொஞ்சம் அளவு ஓரளவாக தெரிஞ்சிருக்கணும் ஓகே நன்றி